வணக்க நண்பர்களே, தமிழ் சினிமா, இந்தி சினிமா இல்லை ஹாலிவுட் சினிமா, எந்த சினிமாவது இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து தனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கிடச்சிதுன்னா சரிப்பா நம்மளுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நிலையில் உலக சினிமாவே ஒரு உயரிய ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறது, ஒரு உயரிய விருதாக நினைக்கிறத வந்து ஆஸ்கார் அவார்டு தான். இந்த 95வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய கலைஞர்களும் விருது வாங்கியிருக்கிறாங்க. டைரக்டர் ராஜமௌலி இயக்கிய ஆர்ஆர்ஆர் படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு சாங் இந்த பாடலுக்கு இசையமைத்த MMKeeravani அவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்கு, ஒரிஜினல் சாங் அந்த பிரிவிலிருந்து. அதே போல் இந்த பாடலை எழுதிய சந்திரபோஸ் அவர்களுக்கும் ஆஸ்கார் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் தி எலிபேண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற தமிழ் ஷார்ட் ஃபிலிமுக்கும் இந்த அவார்டு கிடச்சிருக்கு, ஆஸ்கார் அவார்டு. தி எலிபேண்ட் விஸ்பரர்ஸ் இது வந்து சிறந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தை வந்து கார்த்திகி கொன்சல்ஸ் மற்றும் குனித் மோங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து இயக்கியிருந்தாங்க. இதே போல் இதற்கு முன்னாடி எத்தனை இந்தியர்கள் ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1982 பானு அத்தையா அப்படின்றவங்க காந்தி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் அந்த பிரிவிலிருந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து லேடி, இவங்க தான் முதல்ல 1982 இந்த அவார்டை வந்து வாங்குகிறாங்க. அதே போல் இதற்கு அடுத்ததாக 1992 பெங்காலி டைரக்டர் சத்யஜித் ரே இவர் தான் வந்து சிறந்த சாதனையாளர் விருதை வந்து ஆஸ்கார் அவார்டிலேருந்து வாங்குறாரு. அதே போல் இதற்கு அடுத்ததாக 2009 ஸ்லம்டாக் மில்லியனர் இந்த படத்துக்காக ரசூல் பூக்குட்டி அப்படின்ற மலையாள சவுண்டு என்ஜினியர் இவர் வந்து ஆஸ்கார் அவார்டை சிறந்த சவுண்டு மிக்சிங்காக வந்து வாங்குறாரு. இதற்கு அடுத்ததாக நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ரெண்டு விருத ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக 81வது ஆஸ்கார் அவார்டு விருது வாங்கும் விழாவில் ரெண்டு அவார்டு வந்து வாங்குறாரு. ஒன்று வந்து ஒரிஜினல் சவுண்டு ஸ்கோரு, இன்னொன்று ஒரிஜினல் சாங்கு ஜெய்கோ அப்படின்ற பாடலுக்கு. இந்த 81வது ஆஸ்கார் அவார்டு விழாவிலேயே 2009 நடைபெற்ற இந்த விருது விழாவிலே இன்னொருத்தரும் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. குல்சார் அப்படின்றவரும் ஜெய்கோ பாடலுக்கான சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை வந்து ஆஸ்கார்லேருந்து வாங்கியிருக்கிறாரு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 95வது விருது வழங்கும் விழாவில் ஆர்ஆர் படத்தினுடைய இசையமைப்பாளர் MMKeeravani மற்றும் சந்திரபோஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து தி எலிபேண்ட் விஸ்பரர்ஸ் அந்த படத்தினுடைய டைரக்டரும் அந்த படத்துக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் இது வரைக்கும் ஆஸ்கார்லேருந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் ஏதாவது விட்டு போயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.